உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்போ நீங்க என்ன நிஜமொழி லவ் பண்ணலையா மேடம்? ஐயோ, என் புட்டி பாலனை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். அவன் கண்ணெல்லாம் கலங்குதே, அதனால பார்க்க முடியலையே. பிடிக்கும்தானே மேடம், அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் யாரோ புது ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? டேய், பிடிக்கோன்றது வேற, லவ்ன்றது வேறடா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நீங்க என்கிட்ட பல தடவை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, அப்ப அதெல்லாம் எது? ஒரு நாள் உங்க ஆட்டோ ஸ்டாண்ட் கூட வர சொல்லிருந்தீங்களே. அது ஆட்டோ டேவ் கட்டணும், உன்கிட்ட காசு இருக்குமா, ஹெல்ப் பண்ணுவியா தான் வர சொன்னேன். அப்புறம் ஒரு நாள் நான் வாங்கி கொடுத்த ஆஃப் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்தீங்களே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லா கட்டாம வச்சிருந்தேன், சரி கோயிலுக்கு போறமே கட்டிட்டு வந்தேன். இது ஒரு தப்பா? அது அப்படியே மடிச்சு வச்சிருக்கேன், நாளைக்கு வந்து வாங்கிட்டு போ. உன்னை யாராவது லவ் பண்ணா அது அவங்களுக்கு கொடுத்துரு. அன்னைக்கு கோயில்ல ஏதோ உங்க மனசுல இருக்கதெல்லாம் எழுதி வச்சிருந்தீங்க, அத கூட நான் கண்டுக்கிடாம போயிட்டேன்னு கோவப்பட்டீங்களே. அது அன்னைக்கு கார்த்திகை தீபம், கோயில்ல விளக்கு எத்தனை நல்லதுன்னு சாமி பேரை எழுதி வச்சேன். அப்போ அதுல என்னை லவ் பண்றேன்னு எழுதலையா? டேய், சாமிக்கு வைக்கிற விளக்குல யாராச்சும் லவ் பண்றேன்னு எழுதுவாங்களா? ஏண்டா இப்படி லூசு மாதிரி யோசிக்கிற? நீ என்ன என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் நினைச்சு பழகுறேன். தயவு செஞ்சு லவ் கிவ்வன்னு என் பின்னாடி சுத்தாம போய் பொழப்ப பாரு. மேடம், எனக்கு ஆட்டோலாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்களே. ஏதோ கஷ்டப்படுற பையனாச்சுன்னு வாங்கி கொடுத்தேன், அதுவும் வாடகை ஆட்டோ தான். என் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தது? ஏன் அம்மாவுக்கு புடவை வாங்கின? சரி வாங்குறது வாங்குறமே, அப்படியே ஓ அம்மாக்கும் ஒரு புடவை வாங்கி தரலாம்னு நினைச்சேன். இதெல்லாம் லவ்ன்னு நினைச்சுக்கினா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இங்க பாரு, இப்ப வரைக்கும் நான் உனக்கு ஃப்ரெண்டு தான், இனியும் அப்படிதான். நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், எனக்கு இது வரைக்கும் உன் மேல லவ் ஃபீல் வரல. வந்தா சொல்றேன்னு சொன்னேன், அப்படி எனக்கு இப்ப வரைக்கும் வரல. இதுக்கு மேலே வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடிஸ்டர்ப் பண்ணாத லவ்ங்கிறது யாராவது ஒருத்தர் முடிவு பண்றது இல்ல அது ரெண்டு பேரும் மனசார விரும்புறது முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ நான் உன்னை லவ்ல அசிங்கப்படுத்தல அதே மாதிரி நீயும் என் மனசை புரிஞ்சுக்கோ இப்ப இதை சொன்னியே நான் இதை பொய் சொல்றேன்னு இப்ப நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாதான் அது பொய் பொய்ய வாழ சொல்றியா நம்ம தலையில என்ன எழுதிருக்குன்னு நமக்கு தெரியாது ரகு. அதை நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இனிமேல் லவ்னு என் பின்னாடி வந்தா அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீ என்னை பார்க்க முடியாது சொல்லிட்ட. நீ எதுக்குடா இங்க வந்த? அங்க அபி தனியா இருப்பால? பதறாத வாத்தி, அபி ஒன்னு தனியா இல்ல, அம்மா வந்துட்டாங்க. டேய், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல, இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காத. உனக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம், தேவையில்லாம டைத்தை வேஸ்ட் பண்ணாம உனக்குன்னு வரப்போற பொண்ணை நல்லா பாத்துக்கும். என்ன தயவு செஞ்சு விட்டுரு, இதுக்கு மேல என் பின்னாடி லவ் கிவ்னு வந்த அப்புறம் நான் வேற மாதிரி பேசி விட்டுருவேன், ஜாக்கிரத. வா குருவி போலாம். உனக்கு எண்டு காடு போட்டாச்சு ராசா, இனி வாத்தி வாழ்க்கை சூப்பரா இருக்கும். என் வெண்ணிலவே எரிக்காதே, என் கனவுகளை சாரிடா குட்டி பாலு. எரிக்காதே.
அவனுக்கு மகிழினி அக்காவை கட்டி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டாங்க.
மகிழ்னி அக்காவுக்கு ரகுவை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் ரகு கிட்ட இருந்து விலகி வந்துட்டேன். இது பைத்தியகாரத்தனமால இருக்கு. அவனை நம்ம ஏரியாக்குள்ளேயே பார்க்க கூடாதுன்னு நினைச்சுதான் உன்கிட்ட இருந்து அவனை பிரிக்க ட்ரை பண்ணேன். இப்ப நான் அவனை அக்கா மகிழினிக்கு கட்டித்தர போறாங்கன்னு சொல்றேன். அவன் நம்ம வீட்டு மருமகனா வர நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யாவது வாய் துடுக்கான ஆளு, அவனை கல்யாணம் பண்ண கூட தப்பு பண்ண தலையில கொட்டி உக்கார வச்சு சோறு போடுவேன். ஆனா மகிழி நீ பாவம், பார்க்கதான் காமன் சோறு மாதிரி பெருசா இருக்கும், ஆனா பச்சை மண்ணு வாத்தி இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு அது வாழ்க்கை சீரியலே போகுது. அப்படியெல்லாம் சொல்லாதடா. ரகு மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மகிழினி அக்கா கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்ன விட ரகு மகிழினிக்கு தான் நல்ல ஜோடி தெரியுமா? ரெண்டு பேரும் நல்லா படிச்சவங்க. என்கிட்ட படிப்புன்னு ஒண்ணு இல்லையே. மகிழினி பார்க்க நல்ல ஹைட்டா கம்பீரமா இருக்கா. ரகுவும் நல்ல மேன்லியான பையன். அவங்க தாண்டா ஒண்ணு சேரணும். நான் இப்படியே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு என் காலத்தை ஓட்டிக்கிறேன். ரகு கூட வாழ்ற தகுதியும் வாய்ப்பும் எனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்கல. ஒரு மனுஷனுக்கு ஃபேமிலி கொடுக்கிற சந்தோஷத்தை வேற யாராலும் கொடுக்க முடியாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். உன்னையும் முகிலையும் வெளில கூப்பிட்டு போய் ஒன் டே உங்களோட ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன். மனசுக்கு பிடிச்சவங்க எப்பவும் பக்கத்துலேயே இருந்தால் அது நமக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். சரி வா. ஹாஸ்பிட்டலில் அபி கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன செவத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்கான்? மீனா, என்னாச்சு மீனா? ஒன்றும் இல்லைங்க. ஏதோ யார பத்தியோ பேசுற மாதிரி என் காதுல கேட்டுச்சு. நான் எதுமே சொல்லலங்க. சரி, நான் போய் தூங்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. சரிங்க. வாத்தி, நீ எதுக்கு என்ன வேணான்னு சொன்னனு எனக்கு தெரியல. நான் செத்ததுக்கு அப்புறமாவது என் லவ்வ நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன். கடல் தாயே, என்னை உன் கூட ஏத்துக்கோ. அப்படியே பே ஆஃப் பெங்கால் வழியா என்னை அடிச்சுட்டு போய் இந்தியன் ஓசன் வழியா என் பாடியை கரை ஒதுக்கிடு. என்ன பண்ற நீ? ஹாஸ்பிட்டல்ல அபி கூட இருக்கேங்கிற தைரியத்துல தானே நான் உன் அண்ணன் கூட வெளியே வரைக்கும் போயிட்டு வரேன். நீ என்னடா செவத்து மலை ஏறி நின்னுகிட்டு சின்ன குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க? என்னது விளையாடிக்கிட்டு இருக்கிறனா? அண்ணி, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். அண்ணி, தற்கொலையா? இங்கிலீஷ்ல சூசைடுன்னு சொல்லுவாங்களே. எதுக்கு இப்ப நீ முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்க? முதல்ல நீ கீழே இறங்க. அண்ணி, என் வாழ்க்கையே அவ்வளவுதான் அண்ணி. நான் யாரு கூட வாழணும்னு நினைச்சனோ அவளே என்னை வெறுத்துட்டா. பாத்தி இல்லாத அந்த கொடுமையான வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏய் ரகு, முதல்ல நீ கீழே இறங்க. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல. அண்ணி, பாத்தி என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இனிமே என் மேல காதல் வராதுன்னு சொல்லிட்டா. அப்படி எல்லாம் இல்ல, அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அப்படித்தான் அண்ணி நானும் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவ என் கிட்ட பேசினதை நீங்க பாத்திருந்தீங்கன்னா நீங்களே அவ எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ரகு, அதுக்காக நீ சாகுற அளவுக்கு போயிடுவியா? எதுக்காக அவ அப்படி சொன்னாங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ சரி பண்ண பாரு. அதத்தான் தெரிஞ்சுக்க முடியலையா அண்ணி? நான் அவகிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், ஆனா அவ எதுக்காக என்ன வேணான்னு சொன்னான்னு எனக்கு தெரியல. கார்குழலையும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவ கொஞ்சம் கடுப்புல கூட அப்படி பேசிருக்கலாம். விடு ரகு, போக போக சரியாயிடும். ஐயோ, அப்படிலாம் இல்ல அண்ணி. நிஜமாவே அவளுக்கு என்னை இப்ப பிடிக்காம போயிருச்சு. நம்ம வீட்டுல உங்க தாய் மாமாவை
அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அத்தை இப்ப வரைக்கும் டென்ஷன்ல இருக்காங்கல்ல. நம்ம வீட்ல வாத்தியோட அம்மாவை சேர்த்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்கள பாக்கும்போதாவது கொஞ்சம் சிரிச்சு பேசலாம்ல. ஏன் அது கூட அத்தையால முடியல? ஏன்னா அத்தைய பொறுத்த வரைக்கும் வாத்தியோட அம்மா அத்தைய ஏமாத்தினவங்க. அதே மாதிரிதான் கார்குடலி வீட்லயும் இப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன். இந்த நிலைமையில எப்படி வாத்தி அவளோட லவ்வ சொல்லுவான்? கீழே இறங்கு ரகு, சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு ரகு, உன்னையும் வாத்தியையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணிருக்கல. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அது? இருக்கு அண்ணி. அப்புறம் என்ன? நான் சொல்றேன், உன் காதல் கல்யாணத்துலதான் முடியும். முதல்ல உன் லவ்ல நீ ஸ்ட்ராங்கா இரு, கொஞ்ச நாள்ல இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். அப்புறம் என்ன பண்ணலாம்னு நானே சொல்றேன். முதல்ல நீ கீழே இறங்க. கீழே இறங்குன்னு சொன்னா கேட்க மாட்டியா? டேய் சுமு, என் அம்மா ஏன்டா இப்படி பண்றாங்க? என்னதாச்சு? அங்க பாருடா, சித்தப்பா கடல்ல குளிக்கிறோம்னு சொல்றாரு, அண்ணா அம்மா விட மாட்டறாங்க. சித்தப்பா பாவம்டா, ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்மள தான் கடல்ல குளிக்க விடல, சித்தப்பைய குளிக்க விட மாட்டறாங்கடா. நான் இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இறங்க. அண்ணி அண்ணி அண்ணி, ஐயோ அம்மா அம்மா. ஆமாண்டா, மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. ரகு, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க அபி கூடவே இரு. நீ அபி கூட இருந்தாதான் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். இதோ கிளம்புறேன் அண்ணி, நீங்க கிளம்புங்க. சரி. ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது தான் ஃபைன் போற டிராஃபிக் போலீஸ்மா இப்படி வந்து நிப்பீங்களாடா? ஓ மச்சி, 1 2 3 என்ஜாய். டேய் அவுச்ச முட்டீங்களா? என்ன ஏன்டா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டீங்க? சித்தப்பே, நீங்க கடல்ல குளிக்கணும்னா செவத்து மலை ஏறி நின்னீங்க. அம்மா உங்களுக்கு குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. டேய் மாமா, உங்களை பார்த்து எனக்கு ஒரே ஃபீல் ஆயிடுச்சு மாமா. சித்தப்பே, எங்களால முடிஞ்சது உங்களை ஸ்விமிங் ஃபுல்லா குளிக்க வச்சோம். மாமா, நீங்க விடியற வரைக்கும் நீங்க மனசு வேதனை பண்ணலாம், நீங்க சரியா வாடா முகில் போலாம். பை பை பை. ரகு, ஹனி, என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க? அபி போய் பார்த்துக்கணும்னு சொன்னா இப்படி ஸ்விமிங் பூல்ல நீந்தி விளையாடிட்டு இருக்க? நீந்தி விளையாடிட்டு இருக்கறனா அண்ணி, நீங்க பெத்து வச்சிருக்கிற அந்த அண்டாவும் எங்க அக்கா பெத்து வச்சிருக்கிற அந்த குண்டாவும் என்னை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாங்க அண்ணி. ஐயோ, நானே தட்டு தடுமாறி மேல ஏறி வந்துகிட்டு இருக்கிறேன், நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? எல்லாரும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்களே, நான் என்ன பண்றது? சரி, சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாஸ்பிடலுக்கு கிளம்பு. அபி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லு. சரிங்க அண்ணி, நீங்க போங்க, நான் கிளம்புறேன். சரி. அச்சோ, இவ வேற இங்க இருக்கிறாளே, என்ன பார்த்தா சாப்பிட சொல்லியே சாவடிப்பாளே. டிஃபன் கேரியர் வேற இவ சைஸுக்கே எடுத்துட்டு வந்திருக்கா. பேசாம ஓடிடுவோம். பார்த்துட்டாலே வாங்க வாங்க. இது என்னங்க, கோயிலா இல்ல கல்யாண மண்டபமா? வாங்க வாங்க, இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்க. முதல்ல உட்காருங்க. உட்காருங்க ரகு. ரகு, நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்களுக்காக நான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எங்க எனக்கு சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எனக்கு பசி எடுத்தா கடையில போய் கல் தோசை வாங்கி சாப்பிட போறேன். அப்படி நீங்க ஹோட்டல்ல சாப்பிட நான் ஒத்துக்குவேனா? உங்களுக்காக நானே என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நம்மள விட மாட்டா போல இருக்கே. என்ன சொன்னீங்க? அது வந்து நான் வெளிய சாப்பிட்டு வந்துட்டேன், நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு கிளம்புங்க. இந்த கதையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா சாப்பிடுங்க.
இல்லனா இல்லனா உங்களுக்கு நானே எடுத்து ஓட்டி விட்டுருவேன். அப்படி ஒன்னு நடந்துச்சுனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னது? இல்ல நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். அப்படி வாங்க வழிக்கு. இப்ப எப்படி தப்பிக்கிறது? இருங்க நான் போய் கை கழுவி விட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. போன தடவை நீங்க எதையும் சொல்லி எஸ்கேப் ஆன மாதிரி இந்த வாட்டி எஸ்கேப் ஆக முடியாது. இங்கே கை கழுவிட்டு என் துப்பட்டால கைய தொடச்சுக்கோங்க. என்னங்க நீங்க மெக்கானிக் ஷாப்ல மெக்கானிக் பைக்க தொடக்கிற மாதிரி தொடச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா தொடச்சுக்கோங்களேன். இந்தாங்க